மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வருவார் என்பது அனைவருக்கும் தெரியும் என கூறியுள்ள அண்ணாமலை, அதனால்தான் மோடியின் கன்னியாகுமரி வருகையை எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி அவர்களோ, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ, மம்தா பானர்ஜி அவர்களோ, அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கு. யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தி கூட்டணி நாங்கள்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல, எந்த பெரிய தலைவர்களும் போகல, எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகிறாங்க. நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுங்கண்ணா, இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுதுங்கண்ணா, த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும், 543 கூட எந்த பக்கம் செல்லும் என்று. அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க, நேற்று ஏன் போலின்னு சொன்னாங்கண்ணா. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும், தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும், பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும். அந்த நேரத்தில் எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் கூட அங்கே செல்லவில்லை வரவேற்பதற்கு.